லவ் லவ்வை பற்றி கேளுங்க சார். லவ் ஏதோ ஒரு ஒரு டைலாக் சொல்லுங்க. லவ்வுக்கு லவ்வுக்காக ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும். லவ் வந்து எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆடி ஒரு பாசமும் ஒரு லைக்கிங்கும் ஒரு இது போய் அதுக்கும் மீறி ஒரு லவ்வோடு செஞ்சோன்னு வச்சுக்க எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த பொண்ணே எடுத்துக்கோங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருந்தால் தான் அது மூஞ்சியே பிரகாசமாக இருக்கும். இப்போ மியூசிக் பண்ணுறீங்க, மியூசிக் எங்கேருந்து வருது? கீபோர்டு மேலே இருந்து அடியாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அந்த மியூசிக் டியூனுன்றது வந்து இறங்கும். உங்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா வருமா? வச்சாலே கீபோர்டில் கையெல்லாம் கிறது. அதுக்கு தான் இந்த மாதிரி கூட ஒரு சிரிச்ச மூஞ்சியாக இருந்தாங்க. எங்க சுத்தி அண்ணன் எப்படி வந்து எங்க கனெக்ட் பண்றாரு? ஒரு மலையாளி டியூன் ஒண்ணு வரும் உங்களுக்கு. விப்பாங்க சமோசா பூஜா குக்கிங்க பத்தி நீ பேசாத தமாசா. அவதான் இன்னைக்கு இந்த சீசன்ல செம மாசா பண்ண போறான். கரெக்ட்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? இல்ல அவ்வளவுதான். அதான் சுனிதா, அப்படிதான் சுனிதா, அவ்வளவுதான். உள்ளே ஹோலா இருக்கு. என்ன முதடி உனக்கு? ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் பிரியா பிரியான்னு ஒரு ஆங்கர் அவ குக் ஆயிட்டா ரொம்ப நல்ல பிரியங்கா. பிரியங்கா அக்கா எல்லாம் எனக்கு கிடையாது. உனக்கு வேணா அக்கா சொக்கா இவனுங்க இது மாதிரியே கெடுத்துருவானுங்க. அமெரிக்காலாம் இப்படி சொல்ல மாட்டாங்க அக்கா ஃபாதர். ஹே மா, அங்க ஒண்ணே ஒண்ணு மேல் ஃபீமேல் அவ்வளவுதான். பிரியங்கா ஃபீமேல்.